வந்து ஸ்டாலின் கண்டுக்கிறது இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோஷ்டி பூசல் தலைவர் தடுது. இப்போ நெல்லை மாநகராட்சியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மேயரு இன்றைக்கி வந்து அங்கே உள்ள கவுன்சிலரை இன்றைக்கி போர்க்கொடி தூக்கியிருக்காங்க தேவையில்லைன்ட்டுன்னு. எப்படி போது பாருங்கள் அந்த கட்சியோட நிலைமை இன்றைக்கி. இதுதான் ஒட்டுமொத்தமாக வந்து உலகத்துக்கே உலகத்தில் திராவிட மாடல் அது, திராவிட மாடல் லட்சணமாக இது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கட்சியும் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆட்சியும் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு பொம்மை முதலமைச்சராக, எதுவுமே நாட்டில் நடக்கிறது தெரியாத ஒரு முதலமைச்சராக ரெண்டே பேர் கத்திரிக்கோள் எடுத்துன்னு சுற்றுறாங்க. யார்? ஒன்று அப்பா, ஒன்று பிள்ளை. கத்திரிக்கோள் எடுத்துன்னு சுற்றுறது ஒன்று அப்பா, ஒன்று பிள்ளை. நாங்கள் கட்டி வச்ச கட்டிடங்களை போய் திறக்கிற வேலை தான் இவங்களுக்கு. அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் வந்து கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணிட்டுருக்கார் பில்டிங்கை. ஒரு பக்கம் உதயநிதி அவருடைய வாரிசு அமைச்சர், அவர் வந்து கத்திரிக்கோளை வச்சுட்டு பில்டிங்கை. இந்த ரெண்டு பேரும் வந்து பில்டிங் திறக்கிற வேலையும் டெய்லியும் வந்து, அதாவது வந்து ஒரு ஷோ பாலிடிக்ஸ், அதாவது வந்து ஒரு சீன் கேனரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏய் சீன் போடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சீன் போடுற கவர்மெண்ட்டு தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரி வந்து மக்கள் இன்றைக்கி வந்து வெறுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு சீர்கட்டாகி மக்கள் வந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் வந்து எல்லா விதமான அளவுக்கு குற்றங்களும் அரங்கேறுகிற ஒரு மாநிலம் என்று தமிழ்நாடு வகையில் தான் இன்றைக்கி இருக்குது. அவருடைய அந்த ஒரு கருத்து என்பது இன்றைக்கி பெரிய ஒரு கேலிக்கூத்தாக இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள்லேயும், அதே போல் வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவிலையும், அதே போல் டிவிலையும் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தான் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு ஜோக்கராக இன்றைக்கி சொல்லியிருக்காரு பிரதமர். அவர் வந்து, அதாவது எங்களுக்கு தான் தெரியும் அந்த நீட் ரகசியம், எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நாங்கள் வந்தோன்னே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிக்கிற கையெழுத்து, அந்த ரகசியம், அந்த ரகசியத்தை சொல்லி நீட்டை ஒழிக்க வேண்டியதானே. இப்போது மக்களை எதிர்பார்த்தாங்க, என்னப்பா ரகசியம், சிதம்பர ரகசியம் சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பானா. 22 மாதம் கழித்து அவர் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கார். என்ன உண்மைனா, உரிமைகள் பாதிக்கும் போது நாங்கள் வந்து அதை தடுப்போம், அதுதான் ரகசியம். உரிமைகள் பாதிக்கும் போது நாங்கள் தடுப்போம். இந்த அல்வாலாம் வந்து எவ்வளோ கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டீங்க. அதாவது இவரும் சொல்லுவார் பார், விவேகம் மயில்சாமியும் ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார், ஏன்னா எல்லாம் சொன்ன நான் நம்பிட்டேன், ஆனால் திருப்பதியிலேருந்து ஜிலேபி கொண்டு வந்துன்னு சொன்னேன், அதுதான் என்னால் நம்ப முடியலன்னு. அந்த மாதிரி இது ஜிலேபி காலம், இது அல்வா காலம் இல்லை, இது வந்து ஜிலேபி காலம் இது இல்லை. அப்படி வந்து சரி, நான் கேட்குறேன், ஏமாற்றி சொல்கிறீங்க சரி, அப்படின்னா உரிமையை நீங்கள் நிலைநாட்டினீங்க. நீங்கள் 17 வருஷம் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, 17 வருஷம் இருந்து அப்போது இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சியில் கல்வியை பொறுத்தவரை மாநில பட்டியலில் இருந்து அதை வந்து மத்திய பட்டியல் கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோடனே அதன் பிறகு வந்து எவ்வளோ கவர்மெண்ட் வந்தது, குஜராத்தில் கவர்மெண்ட் அங்கே வச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து வாஜ்பாய் கவர்மெண்டில் அங்கே வச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்டில் அங்கே வச்சிங்க. காங்கிரஸ் நீங்கள் சொன்னால் தான் ஆட்சியை நடக்கும், காங்கிரஸ் இப்போ நீங்கள் வாபஸ் வாங்கன்னா ஆட்சியை கவுந்துடும், அந்த நிலைமையிலாம் இருந்தீங்க. ஆனால் அப்படி இருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு பொதுப்பட்டியலில் மாறுச்சு இல்லையா, அதை மாறினதை ஏன் மாநில பட்டியலில் கொண்டு வரல நீங்கள், ஏன் மாநில பட்டியலில் கொண்டு வரல? அப்போ உதயநிதி இதெல்லாம் தெரியாது, அவர் குழந்தை, அவர் அவர் கத்துக்குட்டி, அவர் இப்போ அந்த விஷயமே தெரியாது, விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா போல. இது இப்போ கேட்பார் அவர், ஓ இப்படி நம்ம செய்ய தவறிட்டு மாட்டேன்னு. அந்த அளவுக்கு வந்து வஞ்சி